அஸ்லாம் அலைக்கும் வரமத்துலாஹி வபரகாத்தூ ஜனாசா நல்லடக்கம் செய்ததற்கு பிறகு உபதேசம் செய்யும் நடைமுறை இலங்கை வரலாற்றில் புதிதாக உருவாக்கப்பட்ட ஒரு விடயமாகவே நம்மால் பார்க்க முடியும் பல நூறு வருடங்களாக முஸ்லீம்கள் வாழ்ந்து வந்த போதிலும் ஜனாசா நல்லடக்கம் செய்ததற்கு பிறகு ஒருவர் உபதேசம் செய்ய அதனை சூழல் இருப்பவர்கள் நீண்ட வண்ணம் சவிமடிப்பது இது புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு வழிமுறையாக ஒரு நடைமுறையாக நம்மால் அவதானிக்க முடிகிறது இந்த நிகழ்வு குரான் சுன்னாவுடைய பார்வையில் எவ்வாறு அமைகிறது ஒவ்வொரு ஜனாசாவுக்கு பிறகும் உபதேசம் செய்வது ஜெனாசாவுடன் சம்பந்தப்பட்ட சுண்ணத்தான ஒரு காரியமா அல்லது புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட நபிகள் நாயம் சல்லாஹூ அலை வசல்லம் அவர்களுடைய வழிமுறைக்கு மாற்றமான ஒரு விடயமா என்பதை நாம் குரான் ஹதீசுடைய நிழலில் பார்ப்பதாக இருந்தால் உண்மையில் அன்பு முஸபா சல்லாஹூ அலை வசல்லம் அவர்கள் எந்த ஒரு ஜனாசா நல்லடக்கத்துக்கு பிறகும் அவர்கள் நீண்ட வண்ணம் அவர்களை சூழல் சஹாபாக்களும் நீண்ட வண்ணம் உபதேசம் செய்த ஒரு ஹதீஸை கூட நம்மால் பார்க்க முடியாது பல நூற்றுக்கணக்கான ஜனாசாக்களை ஜெனாசாக்களில் கலந்து கொண்ட நபிகள் நாயிம் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் அவர்களுக்கு பிறகு வாழ்ந்த சஹாபாக்கள் தாபே ஐங்கள் தபா தாபே ஐங்கள் சலபுசாலி ஐங்கல் என வரலாறு நெடுகிலும் ஜனாசா நல்லடக்கத்துக்கு பிறகு உபதேசம் செய்யும் ஒரு வழிமுறை முன்னோர்களுடைய காலத்தில் இருக்க இருக்கவில்லை பிற்பட்ட ஒரு காலத்தில் உருவாக்கப்பட்ட புதிய ஒரு விது ஆத்தாக நம்மால் பார்க்க முடியும் உண்மையில் ஹதீஸ் எவ்வாறு இதனை பற்றி தெளிவுபடுத்திக் கொண்டு இருக்கிறது ஒரு ஹதீஸில் வருகிறது அலிரதியுல்லாஹூ அன்வ் அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் இது புகாரில் இடம்பெறுகிறது அலிரதியுல்லாஹு அன் அவர்கள் கூறுகிறார்கள் குன்னா ஃபி ஜனாசத்தின் ஃபி பக் அல் ஹர்கத் பக் அல் ஹர்கத் என்ற மையவாடியிலே நாம் ஒரு ஜனாசாவிலே இருக்கும் பொழுது அன்பு முஸபா சல்லாஹி வசல்லாம் அவர்கள் அங்கு சமூகம் அளித்து அவர்கள் உட்கார்ந்து கொள்கிறார்கள் அவர்களை சூழ நாமும் உட்கார்ந்து கொள்கிறோம் தொடர்ச்சியாக அன்பு முசபா சல்லாஹூ அலி வசல்லம் ஒரு மனிதனுடைய இறுதி முடிவு நல்ல மனிதன் அவனுடைய இறுதி முடிவு எவ்வாறு அமையும் தீய ஒரு மனிதன் அவனுடைய இறுதி முடிவு எவ்வாறு அமையும் போன்ற விடயங்களை உபதேசமாக நபிஸ்வல்லா அலி செல்லாம் அவர்கள் கூறினார்கள் என்ற ஹதீஸ் புகாரில் இடம்பெற்றிருக்கிறது இந்த நிகழ்வு நபி சொல்லா அலிசல்லாம் அவர்களை தொட்டும் அறிவிக்கப்பட்ட ஒரே ஒரு நிகழ்வாக காணப்படுவதை தவிர இந்த நிகழ்வு அல்லாத வேறு எந்த ஒரு ஜனாசாவுடைய ஈமை கிரிகைகளிலும் அன்பு முசபா சல்லா அலி பயான் பண்ணினதாக உபதேசம் செய்வதாக நம்மால் பார்க்க முடியாது ஆனால் புகாரில் இடம்பெற்ற இந்த நிகழ்வும் ஜனாசா நல்லடக்கத்துக்கு பிறகு நடைபெற்றதா என்று கேட்டால் அவ்வாறு கிடையாது இந்த நிகழ்வை பரா இபுனு ஆசிப் ரவுதி அல்லாஹூ அன் அவர்களை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸ் நசாயி தாவூத் இபுனு மாஜா போன்ற கிரந்தங்களில் இடம் இடம்பெற்றிருக்கிறது அவர்கள் தெளிவுபடுத்துகிறார்கள் ஒரு அன்சாரியுடைய ஜனாசாவிலே நாம் கலந்து கொண்ட கல கலந்து கொள்வதற்காக சென்றோம் ஆனால் அந்த இடத்தில் கபர் தோண்டப்பட்டிருக்கவில்லை கபர் தோண்டப்படக்கூடிய வேலையை அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அன்பு முஸபா சல்லுலாஹு அலி வசல்லம் அவர்கள் அந்த இடத்திலே அமர்ந்து சஹாபாக்களும் அமர்ந்து தொடர்ச்சியாக உபதேசம் செய்ததாக இந்த இதற்கான காரணம் இபுனுமாஜாவுடைய அறிவிப்பிலே கூறுகிறது ஆனால் இபுனு மாஜா நசாயி வராயிபுனு ஆசிப் ரத்தன் அவர்களுடைய ரிவாயத்தில் இந்த உபதேசம் என்ற வார்த்தை இடம்பெறவில்லை நபிசல்லா அலிசல்லம் அவர்கள் அமர்ந்ததற்கான காரணத்தை அந்த ஹதீஸ் தெளிவுபடுத்துகிறது புகாரி இலையம் புகாரி அலை அவர்கள் தெளிவுபடுத்தும் பொழுது இந்த ஹதீஸை அடிப்படையாக வைத்து அந்த பாடத்துக்கு தலைப்பிடும் பொழுது அவர்கள் தெளிவுபடுத்துகிறார்கள் ஒருவர் உபதேசம் செய்யக்கூடிய ஒருவரின் உபதேசமும் அவரை சூழல் அவர்களுடைய தோழர்கள் அமர்ந்திருப்பதும் என்ற தலைப்பையிட்டு தான் அந்த ஹதிசை கொண்டு வருகிறார்கள் நசாயுடைய தலைப்பை பார்த்தாலும் சரி அபுதாவுதுடைய தலைப்பை பார்த்தாலும் சரி இவனு மாஜாவுடைய தலைப்பை பார்த்தாலும் சரி அந்த ஜுலூஸ் மையவாடியில் அமர்வது சம்பந்தமாக ஆதாரமாக எடுத்துக்கொள்ளப்பட்ட ஒரு ஹதீஸாக இந்த ஹதீஸ் காணப்படுகிறது ஏனெனில் ஹதீஸுவை ஆய்வு செய்யும் உலமாக்கல் முஹதீசிங்களிடத்தில் ஒரு கருத்து வேறா வேறுபாடான ஒரு விடயமாகவே தோள்களில் சுமந்து வரக்கூடிய ஜனாசாவை கபரிலே வைப்பதற்கு முன்னால் மைய வாடியில் அமருவது உட்காருவது கூடுமா கூடாதா என்பது கருத்து முரண்பாடான விடயம் எனவே தேவை ஏற்பட்டால் அமரலாம் என்பதற்கு ஆதாரமாக இந்த ஹதீஸை அவர்கள் அவர்களுடைய கருந்தங்களே கூறியிருக்கிறார்கள் எனவே புகாரில் இடம்பெற்றிருக்கும் ஹதீஸ் இது ஜனாசா நல்லடக்கம் செய்வதற்கு முன்னால் நடைபெற்ற ஒரு நிகழ்வு அன்பு முசபா சல்லா அலுவல்ஸ்லாம் அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரே ஒரு தடவை நடந்த நிகழ்வு அந்த நிகழ்வையும் அன்பு முஸ்தபா சல்லாசல்லாம் அவர்களும் அமர்ந்த வண்ணம் சஹாபாக்களும் அமர்ந்த வண்ணமே அந்த உபதேசத்தை நபி சொல்லா அலுவலாம் அவர்கள் செய்திருக்கிறார்கள் ஆனால் இன்று நடைமுறையில் இருக்கக்கூடிய உபதேசம் என்பது ஜனாசா நல்லடக்கத்துக்கு பிறகு நாம் செய்கிறோம் அது நபிஸ்வல்லா அலுவலி சொல்லம் அவர்களுடைய வழிமுறைக்கு மாற்றமாகும் நீண்ட வண்ணம் செய்கிறோம் இதுவும் நபி சொல்லல்லா அலிசல்லாம் அவர்களுடைய வழிமுறைக்கு மாற்றமாகும் இந்த ஜனாசா ஒவ்வொரு ஜனாசாவுடைய நல்லடக்கத்துக்கு பிறகும் உபதேசம் செய்வது சுண்ணத் என்பதாக சுண்ணத் என்பதாக எந்த ஒரு ஃபிகுடைய கிதாபுகளிலோ மார்க்க அறிஞர்களிலோ அவர்கள் கூறவில்லை எனவே இந்த பயான் நிகழ்வு என்பது அண்மை காலமாக உருவாக்கப்பட்ட ஒரு பிதாத்தாக நாம் பார்க்கிறோம் அன்பு முஸ்தபா செல்லா அலிஸ்லாம் அவர்கள் செய்யாத சஹாபாக்கள் செய்யாத தாபியங்கள் தபா அத்தாபியங்கள் செய்யாத புதிய ஒரு முறையை நாம் ஆரம்பிப்பதை விட்டுவிட்டு ஜனாச நல்லடக்கத்துக்கு பிறகு நபிசவல்லா அலிஸ்லாம் அவர்களை தொட்டும் அறிவிக்கப்பட்ட சுண்ணத்தான அமல்களில் ஈடுபட வேண்டும் என்பதை பணிவுடன் ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன் வ ஆஹ்ருதா அவானா அனி அஹமதுல்லாஹி ரபில் ஆலமீன்